பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அருப்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரகம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரபு 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 ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முதன் முதலாய் பிரபு கைகே என்னை முன்பு அன்புடனே அவள் தாழ் பணிந்தானே நம்பிக்கையை அளித்தான் பெருகிலும் அன்பினாலே அழைத்தவன் நன்மைக்கு கருணையாய் வணங்கிய கலக்கமும் போக்கினான் மகனே ராமா ராமா வந்தனம் செய்தே வந்தானே ரகுபதி அன்னை அருகினிலே தன்னையே தந்து நிறையும் அன்பில் காத்து வளர்த்த அன்னையை அணைத்தவன் மகிழ்ந்தானே கண்டு மகிழ்ந்தாளே இரு பதங்களிலே இதயாஞ்சலி தனி திருமகன் செய்து மனம் தனிந்தானே ராம பக்தன் ஜீவிதனாய் ராமன் உன்னே நின்றான் ராம பக்தி நிறைந்திடவே ராமன் உன்னே நின்றான் ராமன் இரு நயனங்களும் கலங்கிடவே நின்றான் ராம பக்தன் ஜீவிதனாய் ராமன் உன்னே நின்றான் மனம் இரண்டும் பேசிடவே சோகம் நீங்கி நின்றான் தனையே ராமனிடம் அளித்தான்
அண்ணா, 14 ஆண்டுகளாக செங்கோலை சுமந்து நிற்கிறேன். எனக்கு முக்தி தாருங்கள். தமது அயோத்தியா மற்றும் அயோத்தியாவின் அரியணையின் பெரும் பொறுப்பினை நான் தமது சரணங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன். இதை தாம் ஸ்வீகரிக்க வேண்டும். கல்யாண் நமஸ்து. மகனே, காத்திருந்தவளும் நோக்கினாள், கண்களில் அன்பை தேக்கினாள், மிக பிரியநாதனை கண்டதால் மிகுந்திடும் கண்ணீர் பெருக்கினாள், மலரடி விழுந்து வணங்கினாள். குருதேவா, இவர் லங்காதிபதி மகாராஜா விபீஷணர். இவர் ஹனுமானாவார். வானர அரசர் மகாராஜா சுக்ரீவர். அவருடன் நிற்பது அங்கதன், நளன், நீலன் மற்றும் ஜாம்பவானவர்கள். வினையை வெல்ல எனக்கு துணை நின்றவர்கள். தாம் அனைவரும் ராமனுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு என்றென்றும் அயோத்தியாவின் அரச வம்சம் தமக்கு நன்றி கடன் பட்டதாக இருக்கும். குருதேவா, இவர்கள் அனைவரும் வனக்கோலம் தரித்தே அயோத்தியாவில் பிரவேசிக்க வேண்டுமா? இல்லை மகாராணி அவர்களே, வனவாசம் என்னும் விரதம் பூர்த்தி அடைந்தது. இனி நாம் இவர்களை சரயூர் நதிக்கரைக்கு அழைத்துச் சென்று துறவு கோலத்தை களைந்து இவர்களுக்கு ராஜாங்க வஸ்திரங்களை அணிவித்து அரச மரியாதைகளோடு அரண்மனைக்கு அழைத்துச் செல்லலாம். பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, தசரத நந்தன் ராமர், ஓங்கலை மைந்தன் ராமர், ஜெய் ஸ்ரீரா. சுவாமி, மாயை தம் ஆணையேற்று வந்திருக்கிறேன். தாம் அழைத்த காரணத்தையும் நான் உணர்ந்தேன். இனி தாம் தமது லீலையை துவங்கலாம். ஸ்ரீராமன் அயோத்தியா வந்த பின்னாலே அனைவரும் ஆனந்தம் கொண்டார். யாரும் சரணம் பணிந்தார், கரம் கூப்பி நின்றார், முகமெல்லாம் மாயையினால் தன்னை போலவே ஆனந்தமாய் ராமனும் மங்களம் அளித்தான். ரகுபதி செயலிலைகளை கண்டு மகிழ்ந்தான் கௌரியுடன் திரிபுராரி. அன்று அங்கு அனுபவம் தந்த ராமன் தன்னை அணைத்து அவர் மகிழ்ந்தாரே. இது அவர் செய்த லீலை.
श्री जय श्री श्री रामा, जय जय अयोध्या रामा। அனந்த சயனரின் அற்புத லீலையைக் கண்டாயா? ஆனந்தம் எழுகிறது. என்ன நேர்ந்தது கிரிஜா? தாம் மனதில் விசனம் அடைந்ததாக தெரிகிறது. சத்தியம் முறைக்கிட்டுமா? நிகழும் சம்பவங்களால் சிந்தையில் ஒரு சங்கடம் எழுகிறது. தேவி, நமது ஆராதனைக்குரிய ஸ்ரீராமன் சிருஷ்டியில் உதாரண புருஷனாக திகழ்பவர். அவருடைய வரலாற்றில் எந்த அம்சம் உனது அகத்தில் அலையை தோற்றுவிக்கிறது தேவி? நாதா, பிரபு ஸ்ரீராமர் சாமானியனாகவே வாழ்வை தொடர்ந்தார். எனினும் அயோத்தியா திரும்பிய கணமே அற்புதங்களை நிகழ்த்த துவங்கியுள்ளார். இது மானிட சுபாவத்திற்கு விரோதமானது பிரபு. அயோத்தியாவாசிகள் இது குறித்த உண்மை அறிந்தால்தான் இந்த அற்புதம் மானிட சுபாவத்திற்கு விரோதமாக இயலும். எனினும் அவ்வாறு சம்பவிக்கவில்லையே. விளங்கவில்லை. அவரது அநேக உருவங்கள் ஒரே இடத்தில் தோன்றியிருக்க எவரும் அதை உணராதது எதனால்? காரணம் எளிமை தேவி. பிரபுவின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அவருக்கு சேவை புரியும் மாயை ஒரு மாய வலையை விரித்தார். அதில் வீழ்த்தப்பட்ட அயோத்தியா வாசிகள் பிரபுவின் மனமயக்கும் தரிசனம் கண்டு தன்னிலை மறந்தார்கள். இன்னும் துரித கதியில் செயல்படுங்கள். கேளுங்கள், தாமதம் ஏற்படக்கூடாது. எந்த க்ஷணமும் ராமன் பிரவேசித்து விடுவான். வருகையின் போது பணிகள் தேங்கி நின்று விடக்கூடாது. கவனம் இருக்கட்டும். அரண்மனை மயனின் மனையாக வேண்டும். குறையேதும் நேரிடக்கூடாது. தாம் கவலை கொள்ள தேவையில்லை. தமக்கு அவர் புதல்வர் எனில் எங்களை காக்க பிறந்த இரட்சகர் அவர். அவர் இன்றி 14 வருடங்கள் அயோத்தியா மயானமானது. உண்மைதான் மகாராணி, நம் மகாராஜாவை வரவேற்பதில் தமக்கு இருக்கும் உற்சாகத்தை விட எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. இயற்கை அனுமதி அளித்தால் மலரின் உருவம் கொண்டு நாங்களும் அலங்கரித்து விடுவோம். கலா விற்பனர்களே, தமது இசை கேட்டு எமது ராமனின் இதயம் இழக வேண்டும். உத்தரவு மகாராணி. இந்த அறை முழுவதும் மலர்களை இறைத்து விடுங்கள். எனது ராமனுக்கு மலர்களும் அதன் சுகந்தமும் மிகவும் பிரியமானது. அவன் மனம் பரவசமடையட்டும். அடுக்குவதிலும் ஒரு அலங்காரம் தேவை. பதார்த்தம் கருகக்கூடாது. ஒன்று அறிவாயா, பாலகனாக இருந்த ராமன் என் கரத்தினால் செய்த போஜனத்தை மட்டுமே புசிக்க விழைவான். மாற்றார் அளித்தால் பசித்தாலும் அதை புசிக்க மாட்டான். என் ராமனுக்கு என் கரங்களால் போஜனம் அளித்தால் ஸ்வர்க பதவி அடைந்ததற்கு இணை. விரைந்தாகட்டும், என் ராமன் பசியோடு வருவான். மகாராணி, மகாராணி, அரியணைக்குரிய தசரத நந்தர் ராஜ மாளிகையை நெருங்கிவிட்டார். மாதா கோசலையும் மாதா சுமித்ரையும் அவரை வரவேற்க தமக்காக காத்திருக்கிறார்கள். அப்படியா?
கைலாயநாதரே, தமது கிருபையால்தான் இன்று மீண்டும் எனக்கு யாம் எமது பிறந்த மண்ணானதை திலகமாக அணியக்கூடிய சௌபாக்கியம் பிராப்தித்தது. தமக்கு நன்றிகள். தமது சேவகனான எனக்கு தமது அன்பினை அருளோடு அருள்கிறீர்கள். தமது கிருபையால்தான் என்னால் மீண்டு வர இயன்றது. தமது கிருபையால்தான் நான் சம்ஹாரம் செய்யவும் இயன்றது. எமது வெற்றி கீர்த்தி அனைத்தும் தம் கிருபையால் விளைந்தவை. என்றும் தமக்கு கடமைப்பட்டவனாவே சோமசுந்தரரே, தமது இந்த கருணை என்றும் எம்முடன் நிலைக்க அருள் புரிய வேண்டுகிறேன். அனந்த கோடி நமஸ்காரம். அற்புதம், அதே அற்புதம். அலங்காரத்தில் தங்கள் ஆர்வம் தெரிகிறது. என் ராமன் இதை பார்த்தால் பரவச நிலை அடைவான். அபிமானம் கொண்ட உங்களுக்கு வெகுமானங்களும் உண்டு. கைகேயியினால் தான் பிரபு ஸ்ரீ ராமருக்கு இத்தனை துன்பங்களும் நேர்ந்தன. இருப்பினும் பிரபு ஸ்ரீ ராமர் அவர்களை மன்னித்து விட்டார். ஏனென்றே விளங்கவில்லை. சாமானிய சமயமா அது? அந்த கூனி மந்தரையுடன் இணைந்தல்லவா செயல்பட்டார்கள்? சத்தியம் அறிந்தும் ஏன் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்? அனைத்து குழப்பங்களுக்கும் அவர்தான் காரணம். விந்தையிலும் விந்தை, இதுவரை நாம் கண்டிராத விந்தை இது. ஆறுதல் அளிப்பது என்னவெனில், நம்மையும் அயோத்தியையும் காத்து ரட்சிக்க நமது பிரபு ஸ்ரீ ராமர் திரும்பிவிட்டார். ஆனால் அவரை வரவேற்க கைகேயி காத்திருப்பதை கண்டவுடன் என் மனம் வெதும்பியது. அவளுக்கு அங்கு என்ன வேலை? நீ உண்மையை உரைத்தாய். இனி அவள் அயோத்தியை துறந்து தனது தாசி கூனி குரூரி அந்த மந்தரையுடன் தமது தேசம் திரும்ப வேண்டும். அதை விடுத்து இன்னும் அயோத்தியை துறக்க மறுக்கிறாள். இதை எடுத்து கூறுவது யார்? நிச்சயம் கைகேயி அந்த கூனி மந்திரியுடன் இணைந்து நம் குலவிளக்கிற்கு எதிராக ஏதோ ஒரு புதிய சதியை அரங்கேற்றுகிறாள். அந்த குற்றவாளிகளுக்கு பிரபு ஸ்ரீராமரே தம் கரங்களினால் தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அனைத்திலும் முன்பு மாதா கைகேயியை சந்தித்து அவர்கள் ஆசி பெற வேண்டும். மாதா கைகேயிடமா? நம் வாழ்வின் நிகழ்வுகளுக்கான தண்டனையை அவர்களுக்கு ஏன் அளிக்கிறாய்? வினையை விதைத்தவர் எவராயினும் தினை அறுக்க இயலாது. சிருஷ்டியின் செயல்பாட்டினை சிந்தையில் சீர்தூக்க முயலுங்கள். விதியின் சதியை உள்ளத்தால் உணர்ந்து அதன் பாதையை மாற்றி அமைக்கும் சக்தி மானுடருக்கு இருக்க இயலுமா? நான் உணர்ந்த சக்தியும் ஒன்றுதான். இந்த சிருஷ்டியில் ஜென்மிக்கும் எந்த ஒரு மானுடனும் நியதிக்கு கட்டுப்பட்டவன். விதிப்பவரே உயர்ந்தவர். பாருங்கள், மாதா கைகேயியிடம் செல்லலாம்.
போஜனம் அளிப்பீர்களா? ராமா, ராமா. மகனே ராமா, என் ராமன் திரும்பி விட்டான். அம்மாதா, நான் திரும்பி விட்டேன். எக்காரியம் நிறைவேற என்னை வனவாசம் அனுப்பினீர்களோ அந்த காரியத்தினை முடித்து திரும்பி உள்ளேன். காரியமா? என்ன காரியத்தை நிறைவேற்ற நான் உன்னை அனுப்பினேன்? தாம் செய்த சபதத்தை செம்மையாக நிறைவேற்றி அநீதி இழைத்த ராட்சச குலத்தை அழித்து விட்டேன் மாதா. தமது ஆசீர்வாதத்தினால் தாம் செய்த சபதம் பூர்த்தி அடைந்தது. நான் செய்த சபதம் குறித்து நீ முன்னமே அறிந்திருந்தாயா? என்ன சபதம் குறித்து உரைக்கிறீர்கள் அண்ணா? மாதா அப்படி என்ன சபதம் செய்தார்கள்? மாதா கைகேயியின் சபதம் இவர்கள் பிறந்து வளர்ந்த தேசமான கேகேயத்தோடு தொடர்புடையதாகும். பல்லாண்டுகளுக்கு முன் சுமாலி மற்றும் ராவணன் முதலான அரக்கர்கள் கேகேயத்தின் மீதும் அதை சார்ந்த ஏனைய தேசங்களிலும் தமது அதர்ம விதையை படரச் செய்தார்கள். அந்த புண்ணிய கஷேத்திரம் அரக்கர்கள் இழைத்த அநீதியினால் சீர்குலையும் நிலை ஏற்பட்டது. தாம் சுமாலி என்று உரைத்த அரக்கன் ராவணனின் பாட்டனார் தானே? நீ கூறியதில் எள்ளளவும் தவறியதுமில்லை மைத்திரி. மக்களின் வாழ்வும் கௌரவமும் பாதுகாப்பை இழந்தது. விரோதிப்பவர் எவராயினும் அதற்கு தண்டனையாக அவர்கள் வாழ்வை பறிக்க துணிந்தனர். அரக்க சக்தியினால் கேகேய தேசத்து சேனைகள் தம்முடைய வலு இழந்து கிலி கொண்டு சிதறும் நிலை உருவானது. அதர்மத்தின் ஆளுமை கண்டு மாதா சபதம் எடுத்தார். அரக்கர் குலத்தினை வேரோடு அழிப்பதற்கான காரணமாகவும் உறுதி கொண்டார். இல்லை சீதா, வரதன் எங்கே? வெளியில் காத்திருக்கிறார் அண்ணா. தாம் வனவாசம் சென்ற கணம் முதல் அவர் இந்த அறையினுள் அடியெடுத்து வைப்பதில்லை. என்ன காரணம் சத்ருகனா? தம் மாதாவிடம் எதற்கு விரக்தி? வரதா, நீ தர்மத்தின் சுரூபமாவாய். தன் தாயை தவிக்க விடும் அதர்மத்தை நீ எவ்வாறு கை கொண்டாய்? ஓர் புதல்வனுக்கு தன் மாதாவை விட முக்கியம் எதுவாக இருக்க இயலும்? நவ மாதங்கள் மாதா தன் சந்ததியை கர்ப்பத்தில் தரித்து சொல்லண்ணா பல துன்பங்களை சகித்து தன் சிசுவிற்கு உயிர் அளிக்கிறாள். சிருஷ்டியில் மாதாவை தவிர மகத்துவம் வாய்ந்த பந்தம் எது வரதா? உன்னை சுமந்தவள் சரணங்களே சொர்க்கம் என்று முன்னோர் உரைத்ததை மறந்தாயா? என்னை போன்ற ஒரு துச்சனுக்காக மாதாவின் மனதை முறித்தாயா? பரதா, செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடு. நம் தந்தையும் மாதாவிற்கு சாபத்திலிருந்து முக்தி அளித்து விட்டார். அது எவ்வாறு அண்ணா? விளங்கவில்லை. ராவணன் மரணத்தை தழுவிய பின் அனைத்து தேவர்களுடன் தந்தையும் பிரத்யட்சமானார். பரதன் அண்ணா, நமது ராமண்ணா நம் தந்தையிடம் வேண்டிய ஆசிகள் குறித்து தாங்கள் அறிவீர்களா? என்ன வேண்டினார்? மாதா கைகை தாம் அடைந்த சாபத்திலிருந்து முக்தி அடைவதற்காக வரம் வேண்டினார். நம் தந்தையிடம் மாதா கைகையை மன்னிக்குமாறு வேண்டினார். அதில் மனமிறங்கிய நம் தந்தை ராமண்ணாவிற்கும் தங்களுக்கும் புகழாரம் சூட்டினார். மாதாவிற்கும் மன்னிப்பளித்தார்.
என்ன கைமாறு செய்வேன் சுவாமி? நான் செய்த பாவத்தை தாம் மன்னித்து எமக்கு முக்தி அளித்தீர்களா? பெரும் பேறு பெற்றேன் மாதா. என்னை மன்னி எங்கள் தாயே, நான் தமது மனதினை வருத்தினேன், மன்னிப்பு வேண்டுவோம் தகுதி இழந்தேன். இருப்பினும் விதையின் வசத்தில் நான் விழுந்துபட்டேன். பாவம் இழைத்த நான் 14 ஆண்டுகள் அன்னையை அருகில் அடைய பெற்றிருந்தும் தமது அன்பின்றி வஞ்சிக்கப்பட்டவன், புதல்வனானவன், தாய்க்கு புல்லனாக அமைந்து விட்டேன். மாதாவின் மகத்துவத்தை என் மனதில் கொள்ளாமல் மயிர்வு கொண்டேன் தாயே. மாதா, இன்று எனக்கு போஜனம் அளிக்க மாதாவிற்கு மனமில்லை போதும். அதில் என்ன தடை ராமா? அதற்காகத்தானே இவ்வளவு நாளாக நான் காத்திருக்கிறேன். போஜனம் அளித்து உன்னை ராஜனும் ஆக்குகிறேன். அனைவரும் வாருங்கள், உணவருந்துங்கள். மகாராஜா ஸ்ரீ ராமர், தசரத நந்தர் ராமர், கோசலை மைந்தர் ராமர். ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் ஆரண்யத்தில் அடைந்த அவதிகளுக்கு பின் அயோத்தியாவை அடைந்திருக்கிறார். ஸ்ரீராமச்சந்திரர் அயோத்தியாவின் அரியணையை அலங்கரிப்பதைக் காண நாம் அனைவரின் மனமும் ஆர்வம் கொண்டுள்ளன. ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகம் இயன்ற விரைவில் நிறைவடைவதை அனைவரின் அவா என்றறிவேன். எனினும் சுப காரியங்கள் சுப முகூர்த்தங்களில் சம்பவிப்பதே சுகத்தை அளிக்கும். ராமனின் ராஜ்யாபிஷேகத்திற்கான மிகச் சிறந்த சுப முகூர்த்தமானது இன்றிலிருந்து 2 தினங்களுக்கு பின் உள்ளது. இருப்பினும் அதில் ஓர் தடை உள்ளது. ராமரின் ராஜ்யாபிஷேகத்திற்காக 4 திசை சாகரங்களிலிருந்தும் 4 திசையில் உள்ள நதிகளின் ஜலமும் இருப்பது அத்தியாவசியமாகும். அண்டம் போன்ற இப்பணியினை முகூர்த்த தினம் அகலும் முன் பூர்த்தி செய்வது இயலாது. குருதேவா, மன்னிக்க வேண்டுகிறேன். ஹனுமான் உள்ளவரையில் அது குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நேராது. எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. அஞ்சனை மைந்தன் அனுமன் 2 தினம் அல்ல, 4 தினம் பகலுக்குள் இந்த தடையை அகற்றிவிடுவார். குருதேவர் வசிஷ்டரின் ஆசி கிட்டினால் நாளை சூரியன் உதிப்பதற்கு முன் 4 திசைகளுக்கும் சென்று சமுத்திரங்களிலிருந்தும் நதிகளிலிருந்தும் ஜலம் எடுத்து இங்கு திரும்புவது உறுதி. விஜய் பவாஞ்சினேய. ராமா, இன்று நான் உனக்கு என் கரங்களினால் அமுதூட்டுவேன். மாதா, தமக்கு பிரியமான சேவகி மந்திரி எங்கிருக்கிறாள்? யார் அங்கு நிற்பது? யார்?
கண்ணீர் சிந்த வேண்டாம். தாம் அழுது கண்டதில்லையே. சிதறும் இந்த நீர்த்துளிகள் கண்ணீர் அல்ல ராமா, என் ஜீவிதத்தில் நான் செய்த பாவத்தின் துளிகள். 14 ஆண்டுகளாக இவைகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவம் எத்தனை கரைந்தாலும் மனதில் நின்ற இதன் பாரம் குறைந்ததாக தெரியவில்லை. உன்னுடைய திருப்பாத கமலங்களை இதனை கொண்டு ஒருவேளை இந்த பாரம் குறைவதற்கு ஏதேனும் வாய்ப்பிருக்கலாம் ராமா. அவ்வாறு கூறாதீர்கள் மாதா. தவறை உணர்ந்தால் தனியாத பாவங்கள் ஏதும் இல்லை. 14 ஆண்டுகளாக தாம் செய்ததாக கருதும் பாவத்திற்கு தாம் அடைந்த வேதனைகள் அநேகம். 14 ஆண்டுகளாக இங்கிருந்து அகலாமல் இந்த அந்தகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்னோடு வாருங்கள். இல்லை இல்லை, இங்கிருந்து புறம் சென்றால் அயோத்தியா வாசிகளை எவ்வாறு சந்திக்க இயலும்? வேண்டாம், இங்கிருப்பதே எனக்கு சிறந்தது. நான் ஒன்றை கேள்வியுற்றேன். உன்னுடைய இந்த சரணங்களின் ஸ்பரிசத்தால் சாபத்தால் பாறையான அகலிகையானவள் விமோச்சனம் பெற்றாளாம். இனி என்னை உன் சரணங்களின் ஸ்பரிசத்தினால் பாறை மனம் கொண்டு பாவம் இழைத்த என்னை பாறையாக்கிவிடு. ஏன் இவ்வாறு உரைக்கிறீர்கள்? வாழ்வில் ஒரு முறையேனும் உன்னை தரிசித்து விட வேண்டும் என்று எண்ணினேன். அதை இன்று நிறைவேற்றினாய். மனதில் இனி எந்த இச்சைகளும் எனக்கில்லை. அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்களரூபன் மங்களமருள்வார், மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம். அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமரே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம.